ஃபஸ்ட் நம்ம சேனல் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பேசிட்டு இருக்கணும். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த ஆப் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம நடந்தாலே பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அதை எப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ பேடிஎம்ல வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி வந்து நம்ம நடக்கிறது மூலமாக எப்படி பேடிஎம் கே சம்பாதிக்கலாம் சொல்லி பார்ப்போம். இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள கொடுத்துருக்கேன். அதுபோக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணோன்னே 10 ரூபா வேணும்னு நினச்சிங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் கோடு கொடுத்துருப்பேன், அதாவது இன்வைட் கோடு கொடுத்துருப்பேன். அந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். ஸோ 500 காயின்ஸுன்றது 10 ரூபான்றது வேல்யூ இந்த அப்ளிகேஷனில். ஸோ எப்படி என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் மூலமாக லாகின் பண்ணிக்கிங்க. அதாவது கூகுள் அக்கௌண்ட் மூலமாக எதாவது லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் இந்தமாரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கீழே இந்தமாரி வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பொம்மைக்கு கீழே வந்து இந்த ஒரு காயின் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஷூ பக்கத்தில் ஒரு காயின்ஸ் மாதிரி இருக்கும், அந்த காயினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் வரும். இந்தமாரி பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்டர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கோடை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரெஃபர் கோடு காட்டியிருப்பேன். ஸோ அந்த கோடை வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்குங்க. ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து 500 காயின்ஸ் ரிசீவ் ஆயிரும். ஸோ 500 காயின்ஸோட வேலை 10 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து 1754 காயின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ காயின்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காயின்ஸ் ஏன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு நான் நடந்ததுனால எனக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி செக்இன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அவங்களோட அக்கௌண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 200 காயின்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபர் கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 காயின்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1754. இந்த காயின்ஸை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நடக்கிறது மூலமாக நமக்கு ஒரு காயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த காயின்ஸை வச்சு நம்ம ஒரு சில காண்டெஸ்ட்லாம் நடக்கும். அந்த காண்டெஸ்ட்டில் நம்ம காயின்ஸ் கட்டி அமௌண்ட் வின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய இதில் காயின்ஸ் ஏர்ன் பண்ணணும். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ ஸ்டெப்பு நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோல் வந்து 500 ஸ்டெப்பு நம்ம இது பண்ணி நடக்கணும். ஸோ இப்போ வந்து நான் நடக்கிறேன். ஸோ நடக்கிறதுனால இப்போ என் ஸ்டெப்பு கால்குலேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் நிற்கிறேன், இப்போ நான் நடக்கிறேன் பாருங்கள். இப்போ நடந்தோடனே இது எப்படி சொல்கிறது, ஸ்டெப்ஸ் எல்லாம் கூடும் பாருங்கள். அப்படியே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூடி இருக்கு 123. ஸோ 133. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்க நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 133, 144 சொல்லி போகும். இதில் ஒரு ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது பஸ்ஸில் போகிறீங்க, எங்கேயாவது வண்டியில் போகிறீங்கன்னா கூட இதை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவாகவே மூமெண்ட்ஸ்லாம் அதுவே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம், நீங்கள் நடக்கிற மாதிரியே காட்டிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அப்படின்றப்ப ஒரு 500 கோல்ஸுன்றது உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ இதை ரீச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸு, 500 காயின்ஸு, 1000 காயின்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா தருவாங்க. ஸோ நம்ம நடக்கிறது தான் இதில் வேலையாகும். ஸோ நடக்க அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் எங்கே வரும், நம்ம எப்படி இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து இந்த ட்ராப்பி மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் சேலஞ்சஸ்ன்னு கொடுத்துருவோம். இதான் உங்களுக்கு காண்டெஸ்ட்டு, நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவார்டு, இந்த ரிவார்டு ஆப்ஷன் கீழே இந்த இடத்துல ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் விளாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 காயின்ஸ் கொடுப்பாங்க. அதாவது எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பெர் டே நடந்திருக்கணும். ஸோ உங்களோட டார்கெட்டாக தான் இது வந்து ஃப்ரீ கான்டெஸ்ட்டு, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இது பண்ணி 500 காயின்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ இந்த இதை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா வந்து இது பண்ணி தரலாம். ஸோ ஃபஸ்ட் ரேங்கிங்கில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500, 400, 300, 200, 100, 80 அதாவது பார்த்தீங்கன்னா ரேங்க் 150 முடியும் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வந்தீங்கன்னா கூட 5வது ரேங்க் வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கிங்க எந்த அளவுக்கு இதுன்னு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃப்ரீ மேட்ச் வந்து நீங்கள் இது பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சாரி இப்போ நான் ஃப்ரீ இது கொடுத்துட்டோம்னா
இப்போ வந்து டோட்டல் பீப்புள் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது 166 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி இது பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பார்ட்டிசிபேட்டில் வந்து கண்டக்ட் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம எதுவும் நடக்கலை. ஸோ இப்போ 0 ஜாயினில் இருக்குது, எத்தனை பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13 hours. ஸோ இந்த டைமிங்க்கு அடுத்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் நடக்கணும். ஸோ யார் வந்து இதில் வந்து அதிகமாக ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங்கில் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து இதில் வந்து இது பண்ணி தருவாங்க. ஸோ இந்த டைமிங் அடிப்படையில் வச்சுட்டு எங்கேயாவது லாங் ட்ரிப் எங்கிட்ட வண்டியில் ஏறி உட்காந்து எங்கிட்ட போயிருங்க, இல்லாட்டி நடந்துங்கிட்டாவது வெளியே போயிருங்க. இந்த டைமிங்க்கு அடிப்படையில் பார்த்துட்டு இல்லாட்டி பஸ்ஸில் எதாவது வெளியே ஊர் போகிறீங்க, இல்லாட்டி ஏரியா பஸ்ஸில் எதாவது போகிறீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. ஈஸியாக வந்து இந்த அமௌண்ட்டெலாம் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த அமௌண்ட்டெலாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் மேக்ஸிமம், சில நேரம் வந்து 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடச்சிரும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகும். மேக்ஸிமமே 2 நாள் தான் உங்களுக்கு வந்து பேடிஎம் வாலெட்லேயே ட்ரான்சாக்ஷன் பண்ணி விட்றாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பேடிஎம் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எந்த ரேங்கிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது 5000 மேட்ச் இது. அண்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ மேட்செலாம் போட்டு நீங்கள் வந்து நிறைய காயின்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு சில மேட்செலாம் நீங்கள் உள்ளே போய் விளையாண்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 ரூபாயும் தருவாங்க, அண்டு பார்த்தீங்கன்னா 5000 காயின்ஸும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பெர் டே பார்த்தீங்கன்னா 4 கோல்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பீப்புள் எவ்வளோ பேர் விளாட்றாங்க அந்தமாரி சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ பேர் நடக்கிறாங்க அந்தமாதிரி. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், சிம்பிள் தான். நீங்கள் ஒரு 5000 ரூபா முடியும் நீங்கள் இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 500, 100, 200 இந்தமாதிரி நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டு தான். ஸோ நடக்கணும் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ வர்ற அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக பேடிஎம் வாலெட்லேயே ஏறிடும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ரேங்கிங்கில் இருக்கோம் சொல்லிட்டு அந்த எல்லாமே இது பண்ணி காட்டிடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரேங்க் வர வர இப்போ செகண்ட் ரேங்கு இந்தமாதிரி தேர்ட் ரேங்க் வரப்போ உங்களுக்கு வந்து ஒரு காயின்ஸ் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணி நடந்திருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எத்தனாந்தேதி வந்து நீங்கள் இது பண்ணி நடக்கணும், எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. நம்ம இதுலேருந்து ஏர்ன் பண்ணுறதுனால இதெல்லாம் இது பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு காயின்ஸ் ஏர்ன் பண்ணணும்னு நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா நடக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ எனக்கு இதில் காசு சம்பாதிக்கணும், இப்போதைக்கு நீங்கள் காயின் சேர்த்து வச்சுட்டு இப்போதைக்கு காசு வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இவங்க சொல்கிற டைமிங்கில் போய் அட்டன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நடக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த டைமிங்லேருந்து நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு பிரித்து தருவாங்க. இப்போனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட்சாக தான் இருக்குது. சில காண்ட் இதில் மட்டும் ஒரு காயின்ஸ்லாம் நம்ம கட்டி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது மட்டும் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த காயின்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து இதில் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் நடங்க, அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ரெஃபர் கூட அதாவது நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து 50 ரூபா கிடச்சிரும். அதாவது வெறும் 4 ஃப்ரெண்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோடனே ஒரு 4 ஃப்ரெண்டை மட்டும் இன்வைட் பண்ணுங்க, உங்களுக்கு 50 ரூபா வந்து உங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேடிஎம் வாலெட்டில் சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இது வந்து இந்த ஆப்பில் வந்து ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம், நடக்கவும் செய்யலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா பேடிஎம் கேஷ் தந்துடுவாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே 4 ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இன்வைட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ண வேணாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆப் இந்த ஆப் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.